குழந்தையின் உடலில் உயிர் உள்ளதா என பார்க்க வந்த மருத்துவர், அது தன் குழந்தை என தெரிந்தபோது ஏற்பட்ட துயரம். காசாவில் ஒரு சம்பவம். உலகமே கைவிட்ட நிலையில் காசா மக்களை கைவிடாமல் இறைவனிடம் இருந்து அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் போல் செயல்பட்டு வருகின்றனர் அங்குள்ள மருத்துவர்கள். மருத்துவமனைகள் மீது தொடர் குண்டுமழை, மருந்துகள், கருவிகள் நிறுத்தம் என பல மன உளைச்சல்களுக்கு இடையே வீட்டிற்கே செல்லாமல் 24 மணி நேரமும் மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர் காசா மருத்துவர்கள். உடனடியாக மருத்துவமனையை காலி செய்துவிட்டு ஓடிவிடுங்கள், இல்லாவிட்டால் தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும் என இஸ்ரேல் விடுத்த மிரட்டலை நிராகரித்து, நாங்கள் மக்களை கைவிட்டுவிட்டு ஓடிவிடமாட்டோம், இங்கேதான் இருப்போம், தேவையான உதவிகளை உலக நாடுகள் கொடுக்க வேண்டும் என கோரி மருத்துவர்கள் உடல்களை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு மருத்துவர் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வந்தபோது தனது மனைவி படுகாயமடைந்து வந்திருப்பதையும் உயிரிழந்த தனது குழந்தையின் உடல் கொண்டு வரப்பட்டுள்ளதையும் பார்த்து மனம் உடைந்து கண்ணீர் வடித்தார். ஒரு பெண் மருத்துவர் பணியில் இருந்தபோது அவரது கணவர் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டு உடல் எடுத்து வரப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவர் உணர்ச்சி பொங்க முழக்கம் எழுப்பியவாறு உடலை காண ஓடி வந்தார். தொடர்ந்து உடல்கள் வந்து கொண்டிருப்பதை பார்த்து மனம் நொந்து ஒரு மருத்துவ பணியாளர் சாலையில் அமர்ந்து அழுத வீடியோ காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. காசாவின் மிகப்பெரும் மருத்துவமனையான ஷிஃபா மருத்துவ மையத்தில் உடல்களை வைக்க இடமின்றி மார்ச் வரிகள் நிரம்பி வழிகின்றன. நோயாளிகள் படுக்கையின்றி தரையில் அமர்ந்து சிகிச்சை பெறுகின்றனர். அதிக மக்கள் நெருக்கத்தால் தொற்று நோய் பரவி வருகிறது. வடியும் இரத்தத்தை துடைப்பதற்கு கூட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மனித புனிதர்களாக தங்களது கடமையை செய்து வருகின்றனர் மருத்துவர்கள்.